நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 12 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைவாக்கியங்கள் 9-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வழக்கமாக எந்த ஒரு நிகழ்விற்கும் நாம் பல தயாரிப்புகளை மேற்கொள்வதுண்டு. திருமணமாகட்டும், அல்லது பல்வேறு விதமான விழா கொண்டாட்டங்களாகட்டும், அதற்கென்று சொல்லி பல தயாரிப்புகளை நாம் மேற்கொள்வோம். துருவருகை காலத்தில் இருக்கின்ற நமக்கு இன்றைய தினம் நற்செய்தியாக கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையும் எப்படிப்பட்ட தயாரிப்பு நடைபெற்றது என்பதை இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். மறைநூலில் அதிகமாக குறிப்பிடப்பட்ட இறைவாக்கர்களை பற்றிய அவருடைய இறைவாக்குகள், எலியா, எரேமியா, எஸ்ஐயா என்று சொல்லி பல இறைவாக்கினர்கள். எனவே மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வர வேண்டும் என்பது மறைநூல் வாக்கு. மெசியாவினுடைய வருகைக்காக அவர் வந்து தயாரிப்பார் என்பது திருச்சட்டம் கூறிய ஒரு உண்மை. நடந்தது, அதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே கூக்குரலிட்டார், அழைப்பை கொடுத்தார், மனம் மாறுங்கள் என நற்செய்தியை அந்த மக்களுக்கு போதித்தார், திருமுழுக்கும் கொடுத்து வந்தார். ஒரு கடினமான துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டி பல தயாரிப்புகளை மேற்கொண்டார். மெசியாவினுடைய வருகைக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்து அந்த வருகையை குறித்து பல விதங்களிலும் தலங்களிலும் அவர் அறிவித்து வந்தார். அப்போ மெசியாவினுடைய வருகைக்கு இறைவாக்கினர்கள் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது. இறைவா குறைப்பதற்காக பல விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. அது மாத்திரமல்ல, மெசியா வந்த பொழுதும் கூட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவும் துன்பங்களை அனுபவிக்கப் போகின்றதை தெளிவாக சொல்லுகின்றார். மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். மெசியா என்பதற்காக அவரை விட்டு வைக்கப் போவதில்லை. காரணம், மெசியாவினுடைய போதனையோ மெசியாவினுடைய செயல்பாடுகளையோ அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. எனவே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள், சிலுவை சாவுக்கு கையளிப்பார்கள். இதை இயேசு முன்கூட்டியே உணர்ந்திருந்தார். எனவே இந்த திருவருகை காலம் அப்படிங்கிறது மெசியாவினுடைய வருகைக்கு சரியான விதத்தில் நம்மை ஆயத்தம் செய்வது அல்லது தயாரிப்பது. அன்றைக்கு திருமுழுக்கு யோவான் கூறிய அந்த தயாரிப்பை பல மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே மெசியாவை அவர்களால் கண்டுணர முடியவில்லை. அன்றைக்கு திருமுழுக்கு யோவான் கொடுத்த அடையாளங்களை அதிகாரத்திலிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும், அல்லது தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஏரோதுவும்
ஏற்றுக்கொள்ள மறுத்தான். எனவே ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அருளை இழந்தார்கள். இன்றைக்கும் இந்த தயாரிப்பின் காலகட்டத்தில் அதே ஆண்டவருடைய வருகையை குறித்து பல அடையாளங்கள் வழியாக ஆண்டவர் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றார், நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த அடையாளங்கள் சொல்லுகின்ற உண்மைகளை யதார்த்த உள்ளத்தோடு ஏற்க தவறினால் அல்லது மறுத்தால் நிச்சயம் இந்த தயாரிப்பும் நமக்கு வீணானதாக மாறிப்போய்விடும். எனவேதான் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், ஏற்கனவே எலியா வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை என்று சொல்லி. இன்றைக்கு நாமும் அடையாளங்களை அல்லது மெசியாவினுடைய வருகையை பற்றிய ஒரு தெளிவான விழிப்புணர்வை பெறாமல் தயக்கம் காட்டினால் நாமும் கூட நம்மை இழந்து போய்விடுவோம், மெசியாவையும் அறிந்து கொள்ள தவறிப்போய்விடுவோம். எனவே உணர்ந்து கொள்ளவும் அடையாளம் கண்டுகொள்ளவும் சிறப்பாய் செபிப்போம். அன்பிறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளையும் அடையாளங்களையும் முறையாக நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் சிறப்பான ஒரு தயாரிப்பை மேற்கொண்டு உம்முடைய வருகையின் பொழுது உம்மை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.